என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நேயர்களை, இப்போது நான் பேசப்போகிற தலைப்பு பாரதிராஜாவை ஓரங்கட்டிய யோகி பாபு. எதனால் இது தலைப்பு அப்படின்னு சொன்னால், பாரதிராஜா இயக்குனர் இமயம் பல நடிகர்களையும் நடிகைகளையும் அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர், வெற்றி படங்களை இயக்கியவர்கள், சினிமா கொட்டையில் ஒரு வட்டத்துக்குள் சுற்றி கொண்டிருந்த சினிமாவை கேமராவை வெளியே எடுத்து வந்தவர் பாரதிராஜா இயக்குனர் இமயம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. சமீபத்திலே அவருக்கு வயது 80 கடந்து விட்டது. இப்போது அவரால் இயக்குவதற்கான சூழ்நிலை இல்லை. சூழ்நிலை என்பில்லை என்பதை விட அவருக்கு இயக்குனர் வாய்ப்பு இல்லை. இதனால் சில படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். சில படங்களில்னா ஒன்று ரெண்டு காட்சிகளில் வருவார், இல்லாட்டி ஒரு 4 காட்சிகளில் வருவார், தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி விட்டு போய்விடுவார். சமீபத்திலே தங்கர் பச்சான் இயக்கிய கருமேகங்கள் கலைகின்றன என்ற படத்தில் பாரதிராஜா, இயக்குனர் ஆர் வி உதயகுமார், இயக்குனர் கௌதம் மேனன், யோகி பாபு மற்றும் பலர் நடித்திருந்தார்கள் இந்த படத்தில். தங்கர் பச்சான் எப்போதுமே வணிக ரீதியான படங்களை எடுக்க மாட்டேன் என்று சூளுரைப்பார். ஏயா, வணிக ரீதியான படம்னா எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாமே வணிக ரீதியான படங்கள் தான். வணிக ரீதியில் வசூல் பெறாத படங்கள், வசூலித்த படங்கள், இந்த ரெண்டு படம் தானே உண்டு. வணிகம் என்றால் என்ன? வாங்கி விற்பது. நீ படத்தை டைரக்ட் பண்ற, சினிமாக்காரங்க எல்லாருமே இயக்குநருக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள், நடிகர் நடிகைகளுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் பிரிண்ட்னு சொன்னா நடிகர் நடிகைகளுக்கு சம்பளம் கொடுக்கிற பொறுப்பும் இயக்குநரையே சாரும். அப்புறம் படம் தயாரிப்பதுக்கு தயாரிச்ச பிரபலமான உயர் நீதிமன்ற நீதிபதி பாரதிராஜா, அவருக்கு ரெண்டு பசங்க, ஒரு பொண்ணு. பொண்ணு ஆஸ்திரேலியா இருக்கா, இளைய பையன் அமெரிக்காவில் இருக்கான், மூத்த பையன் கௌதம் மேனன் கிரிமினல் லாயர், எக்கச்சக்கமான பணம் சம்பாதிக்கிறார். தந்தை தீர்ப்பளித்த தீர்ப்பையே எதிர்த்து நடத்துவாரு பையன். அந்த மாதிரி இந்த நாட்டே சிவாஜி கணேசன் நடிச்சதுதான். சிவாஜி கணேசன் 2 வயசுல நடிச்ச படத்துல இந்த கேரக்டர் வரும். அப்பா ஒரு ஜட்ஜி, அப்பா ஜட்ஜி அவருக்கு முன்னாடி வக்கீலா இருப்பாரு, அப்பாவை எதிர்த்து இன்னொரு சிவாஜி கணேசன் வாதிடுவார், ஜெயித்து விடுவார். இதுதான் கதை. அந்த கதையை அப்படியே உல்டா பண்ணிட்டு இருக்கு. இதுல என்ன விசேஷம்னா, வயசு 80 ஆயிடுச்சு, ரிட்டையர் ஆகி விட்டார் நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி பாரதிராஜா. அன்னைக்கு அவருடைய 80வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறதுக்கு எல்லாரும் ரெடியா இருப்பாங்க. அந்த சமயத்துல ஒரு அரசியல்வாதி, முக்கியமான ஆளு, அவருடைய கேஸ் நாளைக்கு வருது, அதுல முக்கியமான சாட்சி வர்றாங்கன்னு சொல்லி நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு. எங்க அப்பா பிறந்தநாள்னு சொல்லுவார். அதெல்லாம் வேண்டாம், ஐயா வந்துட்டு போயா, 2 மணத்துல போயிடான்னு சொல்லுவாரு, அங்க போயிடுவாரு. ஆக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்ட பிறந்தநாள் விழாவில் அவருடைய மகனும் மகன்கள் இருவரும் கலந்து கொள்ளல, மகளும் கலந்து கொள்ள வீடியோவில் பார்க்குறாங்க. உடனே மனசு உடஞ்சிருவார். அப்போ அந்த சமயத்தில் 15 வருஷம் கழித்து ஒரு கடிதம் வரும். அந்த கடிதம் தான் சஸ்பென்ஸு வெளியே போயிடுவார். இவங்கெல்லாம் நம்முடைய அப்பா ஏதோ கோபத்தில் போயிட்டாரு, கோபத்தில் போயிட்டாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் உயர்நீதிமன்ற நீதி எதுக்கு போனார் தெரியுமா? அவர் குற்றஞ்சத்திரத்தில் வக்கீலாக இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டார். லவ் பண்ணது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணாமே சாந்தி முகூர்த்தமும் நடத்தி விட்டார். அந்த சாந்தி முகூர்த்தத்தில் அந்த பொண்ணு குழந்தை உண்டாயிட்டா, அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது. ஆனால் இவர் அதை மறைச்சி ஒரு வசதியான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அந்த இதை மறந்துட்டார், மறந்து உயர் நீதிமன்ற நீதியுமே ஆயிட்டார். இப்போ தான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, யாருக்கு? பாரதிராஜா. ஆகா, நம்ம ஒரு பொண்ணை ஏமாத்திட்டோம்னு தேடி போகிறார். இது ஒரு ட்ராக். இந்த ட்ராக்கு நம்ம மனசுல நிக்கவே இல்லை. என்ன காரணம்னா, ஏங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் தனி மனிதன், தோளுக்கு மேல வளர்ந்துட்டா தோளன். அப்போ அவனுடைய வாழ்க்கை முடிவுகளையும் அவனுடைய வியாபாரத்தையும் வேலையும் முடிவு பண்ண வேண்டியது அவனுடைய வேலை. அதுல நீங்க தெரியுறீங்க, உரிமைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது உறவுகளுக்கிடையே பிளவு வருவது. இது ஒரு சின்ன விஷயம். ஆனா அதிகமான விஷயம் என்னன்னா, ஏமாத்தி விட்டார்ல உயர் நீதிமன்ற, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. அது மனசு உறுத்தி கொள்வது எப்போ? இந்த 3 பசங்களும் அவர் மேல அன்பு இல்லாத போதுதான் வைப்பாட்டியும் வைப்பாட்டி மகளும் ஞாபகம் வருது. ஆனா இந்த போர்ஷன்ல பாரதிராஜா மீது நமக்கு இரக்கம் வரவே இல்லை. பாரதிராஜா முகம் வேற ஒரு மாதிரி இருக்கு, அவர் பாக்குறக்கே பாவமா இருக்கு. அதாவது இந்த வயசுல இந்த மனுஷன் இந்த முகத்தை வச்சுட்டு நடிக்கணுமா? ஒரு வருத்தம் ஏற்படும். ஏன்னா முகத்தை இழந்து விட்டால் இவரா பாரதிராஜா தன்னுடைய குழந்தையாவே வளர்ப்பான். அந்த குழந்தைக்கு அவன் அப்பா யாருன்னு தெரியாது. அப்பா அப்பான்னு அவ்வளவு அன்பா இருக்கும். அந்த குழந்தைய மறுபடியும் வந்து கூட்டிட்டு போயிருவான் அந்த ராசு, அவங்க கூட போயிடுவான். போனப்புறம் அந்த குழந்தை வந்து ஒரு அநாத விடுதியில் சேரும்போது எங்க அப்பா பார்க்கணும், எங்க அப்பா பார்க்கணும் ஆளும். அதாவது
வளர்த்த தந்தைக்கு பெற்ற தந்தையை விட பாசம் அதிகங்க. அந்த யோகி பாபு அந்த சீன்ல அருமையா பண்ணிருப்பாரு. அள வச்சுட்டான் மனுஷன், எல்லா படத்திலையும் யோகி பாபு சிரிக்க வைப்பாரு. இந்த மனுஷன் அள வச்சுட்டாங்க. அவ்வளவு பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு இந்த குழந்தை பாசத்துல அந்த ஆள் அல்லாடுற போது பாரதி ராஜாவெல்லாம் அடவாயா, இதான் மெயின் கதை. சத்தியமா சொல்றேன், கருமேகங்கள் கலைகின்றனங்கிற படத்துல ஹீரோ வந்து யோகி பாபு தான். எதுக்காக அந்த பாரதி ராஜா பேரலல் ஸ்டோரிய வச்சாரு பாரதி ராஜாங்கிறதே தெரிய தங்கர் பூச்சா வச்சு, அதாவது எதுக்கு பேரலல் ஸ்டோரியா பாரதி ராஜாவை கதாயனான வச்சு ஒரு இன்னொரு கிளைக்கதை உருவாக்குனாரு தங்கர் பூச்சாங்கிறதே தெரியல. ஏன்னா யோகி பாபுடைய பாசத்துக்கு முன்னால பாரதி ராஜாவுடைய பாசம் ஜஸ்டிஃபை பண்ண முடியல. அவருடைய பாசம் போலி, போலியான பாசம். ஆனா இவன் பாசம் வராமல் இருந்தாலும் அருமையான பாசம். கருமேகங்கள் கலைகின்றன படத்துல யோகி பாபு வடிவத்தில் நீர்க்குமிழி நாகேஸ்வரன் பண்ணுற அளவுக்கு அருமையான நடிப்பு. எனவே தான் நான் தலைப்பில் சொன்னேன், பாரதி ராஜாவை ஓரங்கட்டிய யோகி பாபு. இப்போ நம்ம பார்க்கலாம் விடாமுயற்சி அப்டேட்ஸ். விடாமுயற்சி கடந்த ஒரு வருஷமாக இப்போ தொடங்க போகிறாங்க, அடுத்த மாதம் தொடங்க போகிறாங்க, இன்னும் ஒரு நாலு நாளில் தொடங்கிடுவாங்க, அஜித் வந்துடுவாருன்னு சொல்லியே தள்ளிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் அதை வந்து விடாமுயற்சி கைவிட்டாங்க, ட்ராப் அப்படின்னு பலர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் உறுதியாக சொன்னேன், லைக்கா புரொடக்ஷன் தயாரிக்கிற படம் விடாமுயற்சி. எனவே கண்டிப்பாக அஜித்தை நடிக்க வைப்பாங்க, அஜித் நடிப்பார், விடாமுயற்சி படப்பிடிப்பு தொடங்கும்னு சொன்னேன். அது சமீபத்தில் உறுதியாகும். மகிழ் திருமேனி படப்பிடிப்புக்கான ஆயத்த பணிகளை தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, முடங்கி போயிருந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸை சுபாஷ்கரன் வெளிநாட்டிலிருந்து வந்து உசுப்பி விட்டார், புத்துயிர் கொடுத்து விட்டார். கொஞ்ச காலமாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பேரே இல்லாமல் இருந்துச்சு. இப்போது சமீபத்தில் கூட குஷி படத்தை வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் தயாரிச்சு, ஆனால் அந்த விழாவில் கூட யாருமே கலந்துக்கல, லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சார்பில் யாரும் கலந்து கொள்ளவில்லை. ஏன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் அவருக்கு தமிழ் குரம் வரலையே அப்படின்னு கூட நான் கூட நினைத்தேன். ஆனால் சமீபத்தில் சந்திரமுகி இரண்டாவது இசை வெளியீட்டு விழாவில் சுபாஷ்கரனும் பங்கேற்றார், தமிழ்குமரனும் பங்கேற்றார். அது மட்டும் இல்லை, விடாமுயற்சியினுடைய அப்டேட்ஸும் வெளிவந்தது. அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் துபாயில் படப்பிடிப்பு தொடங்குகிறது விடாமுயற்சி. மகள் திருமேனியும் அவருடைய படப்பிடிப்பு குழுவினரும் இன்னும் சில நாட்களில் துபாய் போகிறார்கள். இப்போது துபாயில் மோட்டார் பைக்கு மோட்டார் பைக்கில் குவைத்தை சுற்றி கொண்டிருக்கிறார் அஜித். எப்போவுமே இப்போ உள்ள படங்கள்லாம் வந்து சிம்லாவில் போய் எடுக்கிறது வாடிக்கையாயிடுச்சு. ஏன்னா நம்ம பார்க்காத இடங்களை பார்க்க வேண்டிய என்பதற்காக லியோ படம் கூட 60 நாள் அங்கே தான் ஷூட் பண்ணாங்க. அந்த அடிப்படையில் 60 நாட்களில் படப்பிடிப்பை முடிக்க வேண்டும் என்று அஜித் கட்டளையிட்டிருக்கிறார். 34 நாள் கழிச்சு கொடுத்துருக்காரு. 34 நாட்களில் துபாயில் விழாமுயற்சி அஜித் சம்மந்தப்பட்ட போர்ஷனை முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. மழை திருமணி ஓகே, ஏன்னா எல்லாம் பேப்பர் ஒர்க்லாம் தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டார். இந்த படத்தில் யார் கதாநாயகி என்பது விரைவில் அஜித் ஒப்புதலோடு அறிவிப்பார் மகள் திருமேனி. இந்த படத்தில் பகத் பாசில் நடிப்பதற்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரு வலுவான பிறமொழி வில்லன் தேவை என்று விரும்புகிறார் அஜித்தும் மகள் திருமேனியும். எனவே பகத் பாசில் பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்தியிலும் யாராவது ஒரு முக்கியமான நடிகர் நடிக்க வைப்பதற்கு விடாமுயற்சியில் பணி மேற்கொண்டிருக்கிறார்கள். விடாமுயற்சி கைவிடப்படவில்லை, விடாமுயற்சி முழு படப்பிடிப்பும் துபாயில் நடைபெறும் என்று லைக்கா புரொடக்ஷன்ஸ் அறிவித்திருக்கிறது. எனவே அஜித்துடைய ஏற்பாளர்களுக்கும் அஜித்து படம் வராது என்று சொன்னவர்களுக்கும் மண்டையிலே ஒரு குட்டு கொட்டி, நீங்கள் சொன்னது பொய், உங்கள் கருத்து தவறானது என்று சொல்லியிருக்கிறார்கள் லைக்கா புரொடக்ஷன்ஸ். மீண்டும் சந்திப்போம், வாழ்க வளமுடன்.